கொத்தமல்லி புதினா சட்னி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து கொத்தமல்லி ஒரு கைப்பிடி உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு காஞ்ச மிளகாய் ஆறு பூண்டு பத்து பல் தேங்காய் ரெண்டு பீஸ் எடுத்து புளி ஒரு சின்ன துண்டு எடுத்து தக்காளி ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்த மாதிரி தேங்காவை மிக்ஸ் தண்ணி ஊத்தாம அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து உளுந்து பொன்னிறமா வர்ற வரைக்கும் வறுக்கணும் காஞ்ச மிளகாவையும் வெங்காயம் பூண்டு கொஞ்சமா உப்பு தக்காளி சேர்த்து தக்காளி பாதி வடங்கினதுக்கு அப்புறமா புளி புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்கி நல்லா வதங்குற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் சேர்த்துக்கலாம் கடாய் சூட்லேயே இது வதங்கிடுங்க இப்போ நல்லா ஆறட்டும் அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சி எடுத்துக்கோங்க தாளிப்பு சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பில காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மோகனா இல்லம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ